திருச்செடுவை பாதை தொகுப்பு ஒன்று. தந்தை மகன் துய்யாவியின் பேராலே ஆமென். தொடக்க ஜபம். அளவில்லாத அன்பும் கரை கடந்த கருணையும் கொண்ட இறைவா, உம் ஒரே மகனை எமக்காக பலியாக்கினே. அவர் நடந்து சென்ற கல்வாரி பாதையின் காட்சிகளை தியானிக்க இருக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அன்றாட வேலைகளின் அவசரத்திலும் களைப்பிலும் உம்மை தேடி வந்திருக்கிறோம். இயேசு அனுபவித்த ஒவ்வொரு துயரமும் வேதனையும் எனக்காக என்பதை உணரச் செய்யும். அவருடைய பாடுகளோடும் மரணத்தோடும் என் கஷ்ட நஷ்டங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். நானே விரும்பி முயற்சி எடுத்து உமது சிலுவை பயணத்தில் தொடரும் எனக்கு வலிமையை தாரும். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை போண்டு எங்களுக்கு நிகராக வாழ்ந்த இயேசு எங்களை போன்றே துன்புற்றார். அவரது உடல் வேதனைகளும் உள்ள வேதனைகளும் எங்களின் ஈடேற்றத்திற்கே என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு திருந்தி வாழ அருள்தாரும். உமது மகனின் சிலுவை பாதை தரும் நம்பிக்கையும் பலமும் எங்களின் வாழ்க்கை சூழல்களில் எங்களுக்கு உதவுவதாக. மனபாரங்களும் கவலைகளும் அச்சுறுத்தல்களும் அவநம்பிக்கை நிறைந்த எங்கள் வாழ்க்கையில் அவரின் பாடுகள் திடம் தருவதாக. நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்களை சார்ந்த அனைவரும் உம் திருச்சிலுவை தரும் வெற்றியை அனுபவிக்க அருள் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பழிகளை சுமத்தி பரிகசித்தார் உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் நிலை. இயேசு அநியாய தீர்வையிடப்படுகிறார். நான் உண்மையை உலகிற்கு காட்ட வந்தேன். நானே உண்மையும் உயிரும் வழியும் ஒளியும். உண்மைக்கு சாட்சியாக வந்த என்னை இந்த உலகம் தீர்ப்பிடுகின்றது. இவ்வுலகத்தின் செயல்களுக்கு தீர்ப்பு கூற வேண்டியவன் நான் இருக்க இவ்வுலகம் எனக்கே தீர்ப்பிடுகின்றது. அதுவும் அநியாய தீர்ப்பு. இங்கு குழுமி இருப்போரே, ஒவ்வொரு முறையும் உங்கள் அயலாரையும் அறியாதோரையும் அப்பாவிகளையும் குற்றம் சாட்டும் போதும் குறை கூறி தூற்றும் போதும் பழி சுமத்தி பரிகசிக்கும் போதும் என்னையே குற்றம் சாட்டுகிறீர்கள், காரி உமிழ்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்ட இயேசுவே, நீர் நல்லவர் என்றும் குற்றமற்றவர் என்று தெரிந்தும்
பழிவாங்கும் உணர்வோடும் பகைமை மனத்தோடும் செயல்பட்ட நெஞ்சங்களைப் போன்று நானும் செயல்படுகின்றேன். நானும் குறையுள்ளவன் என்பதை மறந்தும் மறைத்தும் வாழ்ந்திருக்கின்றேன். பிறரில் நல்லதை காணும் நல்ல உள்ளம் எனக்கு தாரும். என் பழி சொற்களால் அவமானத்துக்கு ஆளான அனைவரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இணைப்பாட்சியை அடைவார்களாக. சுமக்க வைத்தார் உம்மை மாளா துயரால் துடிக்க வைத்தார். தாளா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மீது பாரச்சிலுவையை சுமத்துகிறார்கள். உண்மையை உலகிற்கு காட்டவும், நீதியை நிலைநாட்டவும், அன்பை விதைக்கவும், நன்மையை நாடச் செய்யவும் வந்த எனக்கு அன்று நீங்கள் தந்த பரிசு பாரச்சிலுவை. இன்றும் இறையடியார்களுக்கும் சமூக தொண்டர்களுக்கும் நீதிமான்களுக்கும் நட்பணி ஆற்றுவோருக்கும் இடையூறாகவும் அவர்களுக்கு அவப்பெயரை கொணர்பவர்களாகவும் இருக்கின்றீர்களே. பிறரின் துன்பத்தில் இன்பம் காணும் கல்மனம் கொண்டவர்களாய் வாழ்வது ஏன்? எண்ணி பாருங்கள். சிலுவையை தோளில் சுமந்த இயேசுவே, பிறரின் சுமைகளை மனக்குறைகளை தாங்கியவர் நீர். ஆனால் உம்மீது பாரச்சிலுவை சுமத்தப்படுகின்றது, பிறரின் துன்பம் தாழாது அழுபவர் நீர். கஷ்டப்படுவோரின் கண்ணீரை துடைத்தவர் நீர். உன் கண்களிலோ முள்முடியின் காயங்களால் வழியும் இரத்தம். இயேசுவே, பிறரை துன்புறுத்தாமல் பிறரின் துன்பத்தில் பங்கெடுக்கும் நல்ல பிறவியாக என்னை மாற்றும். ஆமே. எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இணைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென்.
எழும் எழுந்தி துயர்களின் நினைவோடு விழுந்தி சிலுவை பழுவோடு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். உன் குற்றங்களும் பாவங்களும் எத்தனை கொடூரமும் வேதனையும் என்பதை நீ என்றாவது சிந்தித்தது உண்டா? இதோ நான் தரையில் சிலுவையின் பாரம் தாங்காமல் ஒரு புழுவை போல் விழுந்து கிடக்கின்றேனே, என்னை இந்த கோலத்திற்கு உட்படுத்தியது உன் பாவங்கள். நான் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் உன் உதவி எனக்கு தேவை. உன் பாவங்களை விட்டு எழுந்திரு, அதற்கான உறுதி கொள். நீ உன் பாவங்களை குறைத்து திருந்தி நடந்தால் என் பாரம் குறையும். முதல் முறை விழுந்த இயேசுவே, சிலுவையின் பாரம் உம்மை கீழே தள்ளியதா அல்லது என் பாவங்கள் உம்மை கீழே தள்ளியதா? என் பாவ சுமைதான் உம்மை தள்ளியிருக்க வேண்டும். நான் பாவங்களை விட்டு விலகினால் உமது பாரம் குறையும். என் பலவீனத்தால், ஆசைகளால், அகங்காரத்தால் நான் செய்யும் தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ உதவி அருளும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இணைப்பாற்றியை அடைவார்களாக. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். காணாமல் போன என்னை தேடி எருசலேம் தேவாலயம் வந்த என் தாய் இதோ கல்வாரி பாதையிலும் தேடி வந்து என் துயரில் பங்கு கொள்கிறாள். உலகை படைத்து உலகை மீட்க வந்த எனக்கு உலகம் தரும் அவமானங்களை அவள் நேரில் பார்க்கிறாள். என் தாயின் வேதனைகள் உனக்கு புரிகிறதா? பெற்ற பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படும் தாய்மார்கள் நிறைய பேர். சோறு ஊட்டி தாளாட்டி
சீராட்டி வளர்த்த தாயின் வயிற்றுக்கு அவள் என் முதிர்ந்த வயதில் உணவு கூட கொடுக்காமல் வேதனை உர செய்யும் பிள்ளைகளில் நீயும் ஒருவனா? தாயின் சந்திப்பு எனக்கு வலிமை தருகிறது. உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை எண்ணிப்பார். அன்பு தாயை சந்திக்கும் இயேசுவே, உன்னை சந்திக்கும் உன் தாய் உன் வேதனைகளை கண்டு கழுகி நிற்கிறாள். மனித பலவீனங்கள் உனக்கு கொடுக்கும் அவமானங்களை கண்டு கதறுகிறாள். என் மனிதாபிமானமற்ற செயல்களால் பிறரின் நலத்திற்கு கேடு விளைவித்திருக்கின்றேன். என்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோருக்கு எதிராக நடந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய மறுத்தும் வாழ்ந்திருக்கிறேன். உன் தாயின் துன்பத்திற்கு நானும் காரணம். பிறரின் நலனிலும் என் பெற்றோரின் நலனிலும் ஆர்வம் கொள்ள எனக்கு நல்ல மனதை தாரும். பிறரின் நலனிலும் என் பெற்றோரின் நலனிலும் ஆர்வம் கொள்ள எனக்கு நல்ல மனதை தாரும். ஆமே. எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இணைப்பாட்சியை அடைவார்களாக. நிலையாலே சீமோன் வருந்தின தன்னை உம்மோடு, மறுத்திட முடிய நிலையாலே. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். என்னை சுற்றி இந்த சிலுவை பவனியை வேடிக்கை பார்க்க பரிதாபப்பட்ட எவ்வளவோ பேர் இருந்தும் என்ன பயன்? என்னால் குணப்படுத்தப்பட்டவர்கள், என்னால் பசியார உணவுண்டவர்கள், என்னால் ஆறுதலும் ஆசீரும் பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தும் ஓர் அந்நியன் என் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றான். உனக்கு மனமில்லையா? என்னுடன் உறவாடவும், என்னை உட்கொள்ளவும், என்னில் நீ வாழவும் எவ்வளவோ வழி இருந்தும் என்னை விட்டு அகல்கின்றாய். பல சமயங்களில் பிற மதத்தவர் காட்டும் பற்றுதலும் நன்றியும் கூட நீ காட்டுவதில்லையே. உனக்காகவே வாழ்ந்த எனக்காக ஏன் நீ வாழக்கூடாது? இயேசுவே, உமக்கு உதவி செய்ய சீமோன் மட்டும் முன் வருகிறார். அதுவும் கட்டாயத்தினால், என் நசட்டுத்தனத்தால், கோழைத்தனத்தால், சோம்பலால் நல்ல பல செயல்களை செய்ய வாய்ப்பு இருந்தும் தவறியிருக்கிறேன். மற்றவர்களுக்கு நீர் காட்டிய கனிவும் இரக்கமும் அளவிட முடியாதது. உமது சீடனாகிய எனக்கும் அதே அன்பை கற்றுத்தாரும். ஆமென்.
எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனில் இறக்கத்தினால் நித்திய இணைப்பாட்சியை அடைவார்களாக. பதிந்ததுவும் வதனம் அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில் நிலையாய் பதிந்ததுவும் வதனம் எனக்காக இறைவா எனக்காக இடர்பட திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறாம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள். வெரோனிக்காவை போன்று என் முன் அமர்ந்து என் பாடுகளை தியானிக்கும் நீயும் என்னால் படைக்கப்பட்ட மனித பிறவிதானே. அவளுக்கு இருந்த மனத்திடமும் ஆழ்ந்த அன்பும் உனக்கு இல்லையே. வெரோனிக்காவை என்றோ ஓரிரு முறை சந்தித்திருப்பேன். உன்னை நான் தினமும் திருப்பள்ளியில் சந்திக்கிறேன். 24 மணி நேரமும் உனக்காக காத்திருக்கிறேன். இன்னும் உனக்கு என் மீது விசுவாசமும் அன்பும் ஏற்படாதது ஏன்? எனக்காக நீ செய்ய துணிந்தவை என்ன? வெளி வேடங்களால் உன் அன்பை காட்டாதே. உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழ முயற்சி செய். உதட்டளவில் என்னை போற்றாதே, உன் வாழ்க்கையால் என்னை போற்று. ஆண்டவரே, வெரோனிக்காவிடம் இருந்த துணிவு எனக்கும் வேண்டும். அவரது அன்பாலும் துணிவாலும் அவள் செய்த செயலினை பாராட்டி உன் திருமுகத்தையே அந்த துணியில் பதிய செய்தீர். உம் அன்பை அனுபவிக்க கிடைத்த வாய்ப்புகளை தவறவிட்டிருக்கிறேன். உம்மை வழிபாடுகளிலும் திருப்பலியிலும் சந்திக்க தவறியிருக்கிறேன். என் விசுவாசம் உறுதியானதாகவும் வாழ்வுக்கு நம்பிக்கையும் துணிவும் தரக்கூடியதாகவும் மாற்றும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனில் இறக்கத்தினால் நித்திய இணைப்பாட்சியை அடைவார்களாக. மந்ததனார் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும், போய் நீர் பழுவினை சுமந்ததனா. எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட Yeah.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை விழுகிறார். கல்வாரி நெருங்க நெருங்க என் சக்தியெல்லாம் குறைகிறது. நான் வழுவிழந்து இதோ புழுதியில் கிடக்கின்றேன். எனக்கு ஆறுதல் கூறவோ எனக்கு உதவவோ யாரும் இல்லை. இவ்வுலகமே என்னுடையதாக இருக்க இதோ நான் உனக்காக அனாதை போன்று விழுந்து கிடக்கிறேன். எனக்காக நீ உண்மையில் மனம் இறங்கினால் உன்னிடம் உள்ள தீய பழக்கங்களை விட்டுவிட்டு என்னை பின் செல். இரண்டாம் முறையும் இயேசுவே நீர் விழுந்து விட்டீர். பாரச்சிலுவையை விட உலகினரின் பாவச்சுமை அதிகமாக உம்மை வதைக்கிறது. உம் இறை இயல்பை இழந்து மனித இயல்புக்கு உம்மை தாழ்த்தினீர். உமது பெருந்தன்மையை உணராத நான் உம் பாடுகளுக்கு காரணமானேன். உமது உடலை புழுதியில் புரட்டிய எனக்கு மன்னிப்பை கொடுத்து எழுந்து நடக்கும் உம்மோடு கூட்டிச் செல்லும். உமது பாதையில் நடக்க எனக்கு வலுவை தாரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இணைப்பாற்றியை அடைவார்களாக. எட்டாம் நிலை. இயேசு தன்னை பின்தொடரும் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். உன் பாவங்களுக்காகத்தான் நான் இக்கொடிய துன்பங்களை ஏற்றிருக்கிறேன். நீ எருசலம் பெண்களை போன்று எனக்காக அழுது பயனில்லை. உன் பாவங்களுக்காகவும் மற்றவர்களின் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி அழு. அதுதான் உன்னை காக்கும். உன் திருந்திய வாழ்வுதான் எனக்கு தேவை. உன் போலி கண்ணீரும் இரக்கமும் எதற்கும் உதவாது. தாழ்மையான மனத்துடன் நீ செய்த குற்றங்களை நினைத்து உன்னையே நீ யாரென்று அறிந்து கொண்டு அதற்காக அழுது மன்னிப்பு கேள். இறையருளை பெற்றுக்கொள். எருசலேம் பெண்களை சந்தித்த இயேசுவே, என்னையும் சந்திக்க வாரும். என்னில் உள்ள நன்மைகளையும் தீமைகளையும் உணர்ந்து நல்லதை வளர்க்கும் மனப்பக்குவமும் தீமையை விளக்கும் தைரியமும் எனக்கு வேண்டும். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்கள் என்றீரே. என்னையே நான் நியாயப்படுத்துவதை விட என் உண்மையான நிலையை ஏற்றுக்கொள்வதே எனக்கு நன்மை பயக்கும் என்பதை உணரச் செய்யும். ஆமென்.
எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை விழுகிறார். மீண்டும் மீண்டும் விழுந்து கிடக்கும் இக்கோர காட்சியை காணும் உன் கண்கள் இரக்கமற்றவையா? உன் உள்ளம் பாறையாகிவிட்டதா? விழுந்த என்னை தூக்கிவிட உனக்கு மனமில்லையா? நீ ஆயிரம் முறை பாவத்தில் விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட்டு மன்னித்து அனுப்ப நான் தயாராயிருக்கிறேன். உன் சுமை தாங்கினான். உன் அயலான் உனக்கு செய்யும் சிறு குற்றத்தை கூட மன்னிக்கவும் மறக்கவும் உனக்கு மனமில்லையே, ஏன்? மூன்று முறை விழுந்த இயேசுவே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவம் செய்தவளுக்கு உன் கருணை உள்ளத்தை காட்டிய கருணாகரன் நீர். பிறரின் சுமைகளை தாங்கி சுகத்தை கொடுக்க வேண்டியவன் நான். தவறுகின்றவர்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு நல்வழி காட்ட வேண்டியவன் நான். இப்படி செய்யும் போது மீண்டும் மீண்டும் பாரம் தாங்காமல் கீழே விழும் உம் பார சுமையை இறக்கி வைக்கும் பணியில் உமக்கு உதவுகிறனாய் நான் மாற முடியும் என்பதை உணரச் செய்யும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். ஆடைகள் களையப்பட்டு அரை மனிதனாக எலும்புகளை எண்ணக்கூடிய அளவுக்கு என் உருவம் மாறி நிற்கின்றேன். என்னை இந்த கோலத்தில் காணும் நீ என்ன நினைக்கின்றாய்? ஒரு சிறு துன்பம் வந்தாலும் முணுமுணுக்கிறாய், எனக்கு எதிராக பேசுகிறாய். பொறுமை என்ற அணிகலனை அணிந்து கொள். துன்பத்தில் இன்பம் காண முயற்சி செய். என் உலக வாழ்வையே உனக்காக அளித்தவன் நான். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே, அஞ்சாதே. குருவிகள் பலவற்றிலும் மேலானவன் நீ. உன்னை நான் காப்பேன். ஆடைகளை இழந்த இயேசுவே, எங்கள் மீட்புக்காக உம்மையே இழந்தீர். இன்று சமூக அமைப்புகளில் காணப்படுகிற பாரபட்சமான போக்கு, அநீதி, அலட்சியம், அதிகாரம், ஆணவம், சீர்குலைந்த நிர்வாகம், சுயநலமான சுரண்டல்கள், இவை மறைய உம்மையே நீர் இழந்தீர். மனிதர்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றி நீதிக்கும் அன்புக்கும் சமத்துவ சமூக அமைப்புக்கும் அடிகோல உதவியருளும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இணைப்பாட்சியை அடைவார்களாக. உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட பதினொன்றாம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். மூவுலகின் தேவன் என்னை மூன்று ஆணிகளுக்குள் அடக்கிவிட துணிந்த இந்த உலகின் பரிதாப நிலையை நான் எவ்வாறு விவரிப்பேன்? நீ செய்யும் பாவம் என்னும் ஆணிகளால் தினமும் என்னை சிலுவையில் அறைகிறாய் என்பதை மறவாதே. பாவத்தால் நீ சிலுவையில் அறைந்த கைகள்தான் உன்னை அணைக்க துடித்த கரங்கள். நீ ஆணிகளுக்குள் முடக்கிவிட்ட கால்கள்தான் உன்னை தேடி அடைந்த கால்கள். இதோ குத்தி திறக்கப்பட்ட இதயம்தான் உன்னை நேசித்த இதயம். உன் புண்ணிய வாழ்வாள் இந்த ஆணிகளை பிடுங்க முயற்சி செய். உம்மை மூன்று ஆணிகளில் அடக்கிவிட்டார்கள் மனிதர்கள். நாங்கள் எங்கள் பாவங்களை அறிவதற்கு பதிலாக புண்ணிய உம்மை அறிந்து விட்டோம். ஆணி கொண்ட உமது காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றோம். உமது காயங்களுக்குள் எங்களை மறைத்தருளும். திறந்த உமது இதயத்தில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுடும். உள்ள காயங்களை ஆற்றி அமைதியை எங்களுக்கு தாரும். ஆமென்.
எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனை இறக்கத்தினால் நித்திய இணைப்பாற்றியை அடைவார்களாக. கன்றது உமை விட்டு பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு இன்னுயிரகன்றது உமை விட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பாட வந்தீர் எனக்காக இடர்பட திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 12 நிலை, இயேசு சிலுவையில் மரிக்கிறார். எனது 33 வருட கால வாழ்வில் என்னை போற்றியவர்களும் உண்டு, தூற்றியவர்களும் உண்டு. இதோ என்னுடைய இந்த இறுதி நேரத்திலும் என்னால் பயனடைந்தவர்களை விட என்னை வெறுத்தவர்களே அதிகம் கூடியிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நான் மன்னிக்கிறேன். எனக்காக என்று நான் எதையும் வைத்து கொள்ளவில்லை. என் உயிரையும் உனக்காக கொடுத்து விட்டேன். நீ மட்டும் உன் அயலானை மன்னிக்கவோ அவனுக்கு உதவவோ மறுக்கிறாயே, பின்னர் எப்படி எனக்கு தகுதி உள்ளவனாக முடியும்? என் சாவால் உனக்கு வாழ்வு கிடைத்தது, என் உயிரால் உன் உயிர் புத்துயிர் பெறுகிறது. சிலுவையில் மரித்த இயேசுவே, மரண தருவாயில் கூட மன்னிப்பின் அவசியத்தை உணர்த்தினீர். இன்று உலகிலும் குடும்பங்களிலும் அமைதி நிலவ மன்னிப்பின் அவசியத்தை அனைவரும் உணர்ந்து கொள்ள செய்யும். பகையால் வெறுப்பும் அழிவுமே மிஞ்சுகிறது. உமது மரணம் கொண்டு வந்த மீட்பை முழுமையாக நானும் பெற வேண்டும். நான் வாழ்வு பெற நீ உமது வாழ்வை இழந்தீர். நான் இழந்துள்ள அமைதியான வாழ்வை மீண்டும் பெற்றுக்கொள்ள உதவி புரியும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனில் இறக்கத்தினால் நித்திய இணைப்பாற்றியை அடைவார்களாக. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம்.
அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13 நிலை. இயேசுவை தன் தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். என் தாயை போல் உள்ளம் கொண்டவர்களை எங்கேனும் நீ கண்டதுண்டா? தன் ஒரே மகனை இழந்தும் இறைவனின் திருவுளம் அது என்று பணிந்து வாழ்கிறாள். அவளின் துயரம் எத்தகையது என்பதை உன்னால் உணர முடிகிறதா? அப்படியானால் என் அகோர மரணத்திற்கு காரணமான உன் பாவங்களை விட்டு விலகு. என் தாயை போல் என் விருப்பத்தை ஏற்று அதன்படி வாழ முயற்சியெடு. உன் சுயநலம், பொறாமை, பேராசை, வஞ்சகம் இவற்றை விட்டு விலகு. அன்பு என்ற அணிகலனை அணிந்து கொள். வியாகுல மாமரியே, துன்பமும் துயரமும் உனது வாழ்வை சந்தித்த போதெல்லாம் இறைவனின் விருப்பம் அதுவென கண்டாய். மனித வாழ்க்கையில் எங்களின் துயரங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டவளாக நீரக்கீராய். வேதனை துன்பம் வந்த போதெல்லாம் அம்மா உன் துணை நாடி வரும், என்னை காத்தருள்வாயாக. எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும், எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி தயவாயிரும். மறுத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இணைப்பாட்சியை அடைவார்களாக. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றேந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 14 நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நான் அடக்கம் பண்ணப்படுவது வேறொருவரின் கல்லறையில். எனக்கென்று ஒரு கல்லறை கூட இல்லை. நீயோ உன் உதவி தேடி வந்தவர்களிடமும் முகம் சுளிக்கிறாய், ஏசுகிறாய். என்னை அடக்கம் பண்ணிவிட்டதாக எண்ணிக்கொண்டார்கள். நான் 3 உயிர்த்தெழுவேன். நீயும் என்னோடு உன் பாவத்திலிருந்து உயிர்த்தெழ வேண்டும். நீ உண்மையான கிறிஸ்துவன் என்று காட்ட அது ஒன்றுதான் சாட்சியாக முடியும். உன் பாவங்களையும் என்னோடு சேர்த்து கல்லறையில் வைத்து மூடி புது மனிதனாக
புனிதனாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. கல்லறையில் துயில் கொள்ளும் இயேசுவே, உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்கும் உயிர் கொடுத்த உம்மை அடக்கி வைக்க பூமிக்கு வழிவில்லை. உண்மை உயிர் பெறும், அன்பிற்கு அழிவில்லை, நன்மைக்கு முடிவு இல்லை. இயேசுவே நீரே எங்களது நம்பிக்கை, துயரமும் தோல்வியும் எங்களை சந்தித்தாலும் உமது உதவியால் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்புகிறோம். கவலையும் கஷ்டமும் எங்களை வாட்டினாலும் உமது நம்பிக்கையே எங்கள் பலம், உம்மில் உள்ள நம்பிக்கையை அதிகமாக்கும், எங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும். ஆமே. எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இணைப்பாற்றியை அடைவார்களாக. இறுதி ஜெபம். ஆண்டவரே, சிமியோன் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே தேவரே பாடுபட்ட பொழுது மகிமை பிரதாபம் உள்ள கன்னித்தாயின் மகா மதுரமான ஆத்மம் வியாகுல வாளால் ஊடுருவப்பட்டதே. அவள் வியாகுலத்தையும் வேதனையும் வணங்குகிற நாங்கள் சிலுவையை சுமித்திரையாய் நேசித்து சகல புனிதர்களின் மகிமையுள்ள பேறுகளினாலும் மன்றாட்டுகளினாலும் உமது திருப்பாடுகளின் பலனை அடையும்படி தயை புரிந்தருளும். இடர்பட வந்தீர் எனக்காக.